எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு உயர்ந்த நோக்கம். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மனிதர்கள் மட்டுமல்ல, மனித அவதாரமாக வந்தவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அழித்திடுவோம், அழிக்க வேண்டாம், எல்லாருக்கும் அழித்து ஆனந்தப்படுவோம். அவருக்கு முன்னாடியே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி பசியால் வாடுபவர்களை கண்டு நாம் மனம் வாடி அவர்கள் வாடாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி தானங்கள் செய்வது. இது தானம் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், பசி ஆற்றுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறதுக்கு ஐயா அவர்களுடைய ஆதரவோடையும், இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அன்பு கட்டளையின் பேர்லேயும் நிச்சயமாக இங்கே வந்திருக்கோம். இது வந்து சீக்கிரமாக இந்த கொடுநோய் ஒழிந்து எல்லோரும் அவரவர்கள் அவரவர்களுக்கு தேவையான பொருட்களை ஈட்டக்கூடிய நிலையை இறைவன் அளிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆண்டவன் எல்லா விதமான செல்வங்களையும் தர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல என்னப்பன் சிவனையும் பாபாவையும் வேண்டிக்கிறேன். எனவே நான் சொன்னது போல் குருஜி ஐயானுடைய ஆதரவில் அவங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் சின்னத்துறை கலைஞர்கள், இயக்குநர்கள், அப்புறம் பத்திரிகையாளர் சங்கம் எல்லாருக்கும் செய்யணும்னு நினச்சி கேட்டவங்க யாருக்குமே மறுக்காமல் அவர் நல்ல மனமும் வந்து கொடுத்து எங்களுக்கெல்லாம் உதவுனது ரொம்ப நன்றி. அதை என்னுடைய ஆஃபீஸில் வச்சு எம்எஸ்என் குளோபலில் வச்சு கொடுக்கணும்னு ஐயா சொன்னதுக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதில் நாங்களும் ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரி இருந்து அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம். அதே நேரத்தில் பாஸ்கரையை கூப்பிட்டு உடனே உடனே வந்துட்டாங்க. அதே மாதிரி சதீஷ், சுபாஷ் சார் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த சேவை மென்மேலும் தொடரும். ஐயா சொன்ன மாதிரி, பாஸ்கரையா சொன்ன மாதிரி, அவரவர் தேவையை அவரவர்களை சம்பாதிச்சு நல்லா வரணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து பத்திரிகையாளர்கள், சின்னத்திரை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு சொல்லி வேண்டுகோள் வந்த பொழுது அவர்களும் இந்த பேரிடர் காலத்தில் இடர்தான் இருக்காங்க என்ற நிலையை உணர்ந்து, ஐயா சொன்ன மாதிரி பயிர்கள் வாடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அன்னை வாராகியிடம் வேண்டி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அவங்கவுங்க உழைப்பில் உயர் ஊதியத்தில் வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் அன்னை வாராகி தரணும்னு சொல்லி வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப தான் யார் நல்லவங்க கெட்டவங்க தெரியும். அது மாதிரி இந்த நேரத்தில் வந்து வாராகி அறக்கட்டளையின் மூலம் மரியாதைக்குரிய குருஜி அவர்களும், மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் வெள்ளி செய்த அவர்களும், எங்களுடைய தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர் சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய உறுப்பினர்களுக்கு 250 பேர்களுக்கு தலா 5 கிலோ வீதம் அரிசி வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை வாராகியின் வரலால் குருஜி அவர்களும் வெள்ளி செய்த அவர்களும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ மனமாற எங்கள் சங்கத்தின் சார்பாக பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சதீஷ் பேசுகிறேன். எங்கள் இந்த மாதிரி கொரோனா டைமில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இதில் வந்து அன்னை வாராகி அறக்கட்டளை இதிலிருந்து குருஜி வந்து எவ்வளோ பெரிய சேவை செய்கிறாருன்றது உண்மையிலே கண் கூட நிறைய பார்த்துருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வராகி ட்ரஸ்ட் மூலியமாக எங்கள் சின்னத்திரை நடிகர்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்ச உடனே எங்களுக்கும் மன இறங்கி வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் செய்கிற அவரோட மனசும் அவரோட ட்ரஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.